இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் மௌனம் கலைக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று. வைத்தியராக இருந்தாலும் திரைப்படங்களையும் திரைப்படங்களினுடைய காட்சிகளையும் குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த இடத்துல துப்பாக்கி படம் போன்ற ஒரு சிஸ்டம் சேஞ்ச் தான் நடந்திருக்கு. சாதகச்சேரி பிரச்சனையை பேஸ்புக்கிலே கொண்டு வந்தார் என்று எங்கள் மக்களால் உருவாக்கப்பட்டதனால் அவர் இன்று தடம் மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறார். டாக்டர்ஸ் வந்து உண்மையா சின்சியரா வேலை செய்யற நிறைய பேர் இருக்கிறான். அப்ப அவையில வந்து எல்லாரையும் நாங்கள் ஒரே லேபிளுக்குள்ள போட்டு கேவலப்படுத்தக்கூடாதுன்ற விஷயத்துக்காக சமூக வலைத்தளங்களினூடாக அவர்கள் செய்யாததை அல்லது பொய்யான தகவல்களை பரப்பினார் என்ற வகையிலேதான் பொதுப்படையாக வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக நாம் அறிகிறோம். இவருக்கு ஒரு தமிழருக்கான முகவரியை கொடுப்பதற்கான அந்த பாடல் கூட, அந்த பாடலில் கூட என்னுடைய உருவம் வருகிறது. தடைகளை உடைத்திட வருவான் என்ற அந்த செல்லப்பா, தேனிசை செல்லப்பா அவர்கள் அந்த பாடல்ல இருக்கு. பன்னி மைதன் என்பவர் லண்டனில் இருந்து அவருக்கு ஆதரவாக அவருக்கான நிதி சேகரிப்புக்காக அவர் நிதி கையாளுகின்ற செயல்பாடுகளை கையாளுபவராக வந்த தவறான விஷயங்கள் யாவற்றையும் வெட்டி வெட்டி விலத்தி கொண்டு போனான் ஒரு கட்டத்தின் வரைக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு இவருடைய செயற்பாடுகள்ல முன்னுக்கு பின் முரண். டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அரசியலில் வந்து சாதிக்க விரும்புவது அல்லது அவர் செல்லுகிற பாதை இன்றைக்கு மயூரன் அவர்கள் வழங்கி செவ்வியில வந்து எந்த ஒரு உப்புமே இல்லாத ஒரு விடயமாகவும் நிறைய விடயங்களை அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அவர் இந்த பாராளுமன்றத்துக்கு செல்வது என்பது ஒரு கதிரியை வீணாக்குகின்ற ஒரு செயற்பாடா என்று பலர் பேச ஆரம்பித்திருக்கிறார். ஏன் இந்த வன்னிமைந்தன் இப்படி ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கின்றார் என்ற கேள்விக்கு எனக்கு விடை தெரியவில்லை. ஏனென்றால் வன்னிமைந்தனை நான் 20 வருடத்துக்கு மேல் நட்பாக இருந்திருக்கிறேன். தமிழர்களுக்காக சிறை சென்றார் என்று சொல்லுகிற ஒரு அளவுக்கு தமிழர்கள் மூடர்களாக இருக்கிறார்களா? தலைநகரத்தின் படத்துல வடிவேல் சிறைசு போன மாதிரி ஒரு சம்பவம். ஏன் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் முற்று முழுதாக மறைக்கிறார்? தன்னிடம் நிதி வரவில்லை, எனக்கு ஒரு காசும் தரவில்லை, அவர்களை நேரடியாக கொடுக்கிறார்கள், இப்படியெல்லாம் அவர் பொய் சொல்லுகிறாரா என்று. அதே நேரம் இவரை யாராலையும் திருத்தலாம்ன்றதையும் அவர் சொல்றார். அப்ப இதுல மொத்தத்துல அவரே அவர் எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்லியிருக்கிறோம்டா, இது வேலைக்கு ஆகாது. அவருக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவரை உசுப்பேற்றுகிறார்களே, இவ்வளவு தவறு செய்கிறார், இவ்வளவு தவறான செயல்பாடுகளை செய்கிறார், இவ்வளவு வழக்குகள் இருக்கிறது. இந்த விச சக்கரத்துக்குள்ள இவர்கள் வந்து சிக்கப்பட்டு தமிழின இவர்கள் மோதிக்கொள்வதற்கான நேரம்தான் உருவாகுமே ஒழிய தமிழினத்துக்கு எந்த ஒரு உருப்படியான வேலையும் செய்யறதுக்கான காலம் இனி உருவாகாது. ஒரு நாளைக்கு இந்த இன்ப தமிழொலி ஈழ தமிழனுக்கு சொந்தமான அவனுடைய சொந்த மண்ணில இருந்து கேட்கும் அதை நான் நம்புறேன். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய சந்திப்பத்தில் தற்பொழுது தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய சூழலில் புதிதாக 21 சுயேட்சை கட்சிகள் இப்பொழுது களமிறங்கி இருக்கின்றன. பழையவர்களை வீட்டுக்கு அனுப்புவோம், புதியவர்களை உருவாக்குவோம், புதியதொரு சிஸ்டம் சேஞ்ச் என்கின்ற வார்த்தையோடு இளையவர்கள் பல சுயேட்சை கட்சிகளாக இப்பொழுது தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கட்சிகளோடு இணைந்து கட்சிகளை உருவாக்கி முன்னாள் போராளிகளும் இப்பொழுது களத்திலே இறங்கியிருக்கிறார்கள். சர்ச்சைக்குரிய ஒருவராக கடந்த சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடந்த ஊழல்களை வெளிக்கொணர்ந்தவர் என்கின்ற வகையில் மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்ட காரணத்தினால் சாதிப்பதற்கு அரசியல் களத்துக்குள் செல்ல வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்ட டாக்டர் அர்ஜுனா அவர்கள், அவர் ஊடகங்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஊழலை வெளிப்படுத்தியதை தொடர்ந்து வெளியிட்ட நேர்காணல்கள், அந்த நேர்காணல்களை தொடர்ந்து சில பாதிக்கப்பட்ட வைத்தியர்கள் அல்லது நிர்வாகங்களில் ஏற்படுகின்ற அல்லது நடைபெறுகின்ற ஊழல்களை ஊடகப்பரப்புக்கு எடுத்து வந்திருந்தார்கள். அவர்களுள் ஒருவராக யாழ்ப்பாணம் போதரா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவிலே கடமையாற்றுகின்ற டாக்டர் நாகநாதன் அவர்கள் தற்பொழுதைய அரசியல் நிலவரங்களையும் இந்த சிஸ்டம் சேஞ்ச் மாற்றத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள் பற்றியும்
சமகால இந்த அரசியல் களம், குறிப்பாக டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய நகர்வுகளை பற்றிய தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக எம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் டாக்டர் நாகநாதன் அவர்களே. வணக்கம். இப்பொழுது சர்ச்சைக்குரியவராக இருக்கின்ற இலக்கம் 17 போட்டியிடுகின்ற டாக்டர் அர்ஜுனா ஊடகங்களுக்கு வந்து இந்த மருத்துவ மாஃபியாக்களை பற்றி வெளியிட்ட கருத்துக்களை தொடர்ந்து நீங்களும் சில ஊடகங்களில், முக்கியமான பிரதான ஊடகங்களில் சென்று பல தகவல்களை சொல்லியிருந்தீர்கள். அதற்கு பின்னர் நீங்கள் சற்று மௌனம் சாதித்தீர்கள் என்று சொல்லலாம். ஆனால் பின்னணியில் இருந்து பல விடயங்களை செய்தவராக அறிகிறேன். அந்த வகையில் உங்களுடைய செயல்பாடுகள், நீங்களும் ஒரு வைத்தியராக பணியாற்றுபவர் என்கின்ற முறையில் இந்த தேர்தலை பற்றி என்ன சொல்லுவீர்கள்? இந்த இடத்துல என்னென்னா, முக்கியமாக எங்களுக்கு சிஸ்டம் சேஞ்ச் என்ற சொல்லுக்குள்ள இருந்து நிறைய விடயத்தை மக்கள் உணர வேண்டும். அதாவது முதலாவது சிஸ்டம் சேஞ்ச் என்றதுல எல்லா மக்களும் தவறுதலாக நினைத்துக் கொள்கின்றார்கள். முதல்வன் படம் தான் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் உண்டு, ஆனால் அப்படி இல்லை. அடுத்தது இத அடுத்து சிவாஜி படம் தின்ற சிஸ்டம் சேஞ்ச் என்றதுதான் உண்மையாக எங்களுக்கு தேவையான சிஸ்டம் சேஞ்ச். அதை விட இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் மௌனம் கலைக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்றிருக்கு. ஏனென்றால் எங்களுடைய இந்த சாவச்சேரி பிரச்சனை வந்து ஏற்கனவே ஊடக மையத்தில் கொடுத்த ஒரு விஷயம், அதாவது எங்களுடைய முகவரி என்கின்ற ஒரு தொனிப்பொருளைத்தான் நான் இங்கே கொண்டு வருகின்றேன். இந்த இடத்துல துப்பாக்கி படம் போன்ற ஒரு சிஸ்டம் சேஞ்ச் தான் நடந்திருக்குது. எல்லாரும் தெளிவாக விளங்கி கொள்ளணும். இதில் ஒரு இந்த இந்த பிரச்சனைக்குள்ள வந்து நிறைய இப்போ இதில் வந்து நியாயமான அறிவான ஆட்கள் எல்லாம் இதுக்குள்ள சம்பந்தப்படுறாம். இதுக்கு பின்னால ஒரு அறிவு சார்ந்த ஒரு இது இருக்குது. இது ஒரு இந்த இவர்கள கடைசியாக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அறிக்கைகள், ஒவ்வொரு விடயங்கள், சம்பவங்கள் எல்லாத்தையும் கூட்டி பார்க்க இவர்களுக்கு ஒரு அமுக்க குழுவாக நிறைய அறிவு சார்ந்தவர்கள் உருவாகி விட்டார்கள். ஆகவே எங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு முகவரி தான் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. இது வந்து இந்த சம்பவங்கள் எல்லாத்திலும் பார்க்கும்போது தமிழருக்கு மிக நல்ல ஒரு ராஜதந்திர வெற்றி ஒன்று கிடைக்க பெற்றிருக்கிறது. நீங்கள் ஒரு சினிமா ரசிகன் அல்லது வைத்தியராக இருந்தாலும் திரைப்படங்களையும் திரைப்படங்களினுடைய காட்சிகளையும் குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்பொழுது நடைபெறப்போகின்ற தேர்தல், அதிலும் நீங்கள் ஒரு வைத்தியராக இருக்கிறீர்கள். நீங்கள் குறிப்பிட்ட 3 திரைப்படங்கள், முதல்வன், சிவாஜி மற்றும் துப்பாக்கி, இந்த திரைப்படங்கள் கூட இப்படியான கதாநாயகன்கள் சிஸ்டம் சேஞ்ச் அல்லது சமூகத்தில் அரசியல்வாதிகளால் நடத்தப்படுகின்ற அல்லது சமூக சீர்கேடுகளை உடனடியாக உடைத்தெறிகின்ற செயல்பாடுகளை செய்கின்ற கதாநாயகன்களாக பார்க்கப்படுகிறார்கள். அப்படி ஒரு கதாநாயகன் சாவகச்சேரி பிரச்சனையை ஃபேஸ்புக்கிலே கொண்டு வந்தார் என்று எங்கள் மக்களால் உருவாக்கப்பட்டதனால் அவர் இன்று தடம் மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கான ஆதரவு தளம், அதாவது அவர் மக்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கப் போகிறார் என்கின்ற வகையில் அவருடைய செயல்பாடுகள் முற்று முழுதாக மூடி மறைக்கப்பட்டு அவர் பயணிக்கிறார். இன்று அவர் ஒரு கட்சியை 9 பேரை உள்வாங்கி ஒரு சுயேட்சை குழுவாக களமிறங்கியிருக்கிறார் ஒரு பக்கம். அதே வேளையில் இவர் செய்த ஊடகங்களின் ஊடாக மற்றவர்களை இழிவுபடுத்தியதற்காக 18 வழக்குகளை சந்திக்கிற ஒருவராக இருக்கிறார். இந்த வேளையில் அவருடைய குழுவை சார்ந்த அவருடைய 28 வருட நண்பன் மயூரன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கிறார். இந்த டாக்டர் அர்ஜுனாவினுடைய முன்னெடுப்பும் அவர் இன்று நிற்கின்ற களத்தையும் டாக்டர் நாகநாதன் எப்படி பார்க்கிறீர்கள்? என்னென்னா, இதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ராஜதந்திர பார்வையும் மற்றது ஒரு புலனாய்வு பார்வையிலையும் தான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். என்னென்னா, நான் சின்ன வயதில் துப்பறியும் நாவல்கள் படித்து கொண்டு வந்தான். அதற்கு பிறகு கேஜிபி தொடர்பான புத்தகங்களை தான் நிறைய படித்து வந்திருக்கிறேன். அதுக்கு பிறகுதான் இந்த துப்பாக்கி படத்தை வைத்து கொண்டு தான் இந்த விடயத்தை நகர்த்தி கொண்டு போகிற இந்த இந்த விடயம் எப்படி நகர்ந்திருக்கிறது, என்ன நடக்குது என்று ஒரு வித்தியாசமான பார்வைக்குள்ளதான் இதை கொண்டு போறேன். அப்ப இந்த இடத்துலதான்
ஆரம்பத்துல பார்த்தா கண்ணாடி மாஃபியா வந்தது. அந்த கண்ணாடி மாஃபியா விஷயம் கிளிநொச்சியில ஒரு டாக்டர் அதை உருவாக்கினா, அந்த உருவாக்கி கொண்டு போயிக்க அவரும் சில இடங்கள்ல ஒரு தவறான இதா போயிக்க அந்த விடயத்தை மேற்கொண்டு நகர்த்த முடியாத ஒரு சிக்கல் வந்துச்சு. அப்ப அந்த நிலைமைய வடிவா ஸ்டடி பண்ணினேன். ஸ்டடி பண்ணி போட்டுதான் அடுத்த இதுல வந்து சாவேச்சேரி பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்க இந்த விஷயத்த எப்படி மேல கொண்டு போறது என்றதுக்கான முதலாவது பொறிமுறையை தேடிக்கொண்டு போயிருக்க கேபிட்டல் டிவியின் தொகுப்பாளர் வந்து என்னுடைய கூட படிச்ச ஒரு மாணவனுடைய ஸ்டூடெண்ட். அப்ப அந்த இதுக்குள்ளால கேபிட்டல் டிவிக்குள்ளால அந்த விடயத்தை நகர்த்துறதுக்காக நான் அந்த விடயத்துக்குள்ளால சிஸ்டர் இந்த இதுல வந்து ரெண்டு விஷயத்தையும் இப்ப மருத்துவ மாஃபியான்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கின்றதையும் எந்த அளவுக்கு அதை சிஸ்டத்துக்கு ஊடாக கொண்டு போகலாம் என்ற விஷயத்தையும் நான் இது பண்ணி கொண்டு போனேன். அப்ப அதுல நிறைய விடயம் இந்த சம்பவங்கள்ல வந்து உண்மையா 40% உண்மையை 60% பொய்யால கலக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு தவறொன்று வந்தது. சரியா, முதலாவது அதுல இருந்த தவறு. அப்ப அதுக்கு பிறகு இந்த விஷயங்கள் தொடர்பாக மருத்துவர்கள் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு அபகீர்த்தி ஒன்று உருவாகி கொண்டிருக்குது என்ற விஷயத்தையும் அதுக்கெல்லாம் அந்த அபகீர்த்தியை இல்லாம பண்ணணும். ஏனென்றா கட்டாயம் தீவு. ஏனென்றா எங்களுக்கு டாக்டர்ஸுக்கு டாக்டர்ஸ் வந்து உண்மையா சின்சியரா வேலை செய்யற நிறைய பேர் இருக்கிறான். அப்ப அவையில வந்து எல்லாரையும் நாங்கள் ஒரே லேபிளுக்குள்ள போட்டு கேவலப்படுத்தக்கூடாதுன்ற விஷயத்துக்காக அந்த அந்த கேபிட்டல் டிவியில ஒரு நல்ல நிகழ்ச்சி தொகுப்பொன்றை செய்தான். அதுல சிறுநீரக மாஃபியாவுக்கு கூட முற்றுப்புள்ளி வைத்த நல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது யாழ்ப்பாணத்துல. அப்ப அதே மாதிரி அடுத்த சம்பவம் கருவள சிகிச்சை மாஃபியாவுக்கு கூட முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பல்கலைக்கழகத்துக்கு கூடாக கற்கை இன்னறி உருவாக்கப்பட்டிருக்குது. இப்படி நிறைய விஷயம் மற்றது தாயின் மரணத்துக்கு கூட அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதிரி பேராசிரியர் அருள்குமரனை கொண்டுச்சு நிறைய பொறிமுறைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நல்ல விடயங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த விடயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஓரந்தள்ளி விட்டு ஒரு மக்கள் கூட்டத்தை அந்த உணர்வு அரசியலுக்குள்ள கொண்டு போயிருக்கிறது ஒரு பெரிய கவலையான விஷயம். டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த இப்பொழுது 18 வழக்குகளை சந்திக்கிறார். இந்த 18 வழக்குகளில் அதிகப்படியானவை தனிப்பட்ட வைத்தியர்களை பற்றி அவர் அவதூறு பரப்பியதாக, அதாவது சமூக வலைத்தளங்களின் ஊடாக அவர்கள் செய்யாததை அல்லது பொய்யான தகவல்களை பரப்பினார் என்ற வகையிலேதான் பொதுப்படையாக வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக நாம் அறிகிறோம். அதற்கான ஆதாரங்களை கொடுக்க தவறிய காரணத்தினால்தான் அவர் 13 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் என்றும் அறிகிறோம். இப்படியான ஒரு சூழலில் டாக்டர் அர்ஜுனா என்பவர் எடுத்த அந்த முன்னெடுப்பு, அதற்கு பின்னர் நீங்கள் கேபிட்டல் தொலைக்காட்சியில் செவ்வி வழங்கியிருந்தீர்கள், இவை இப்பொழுது அவரை ஒரு கதாநாயகனாக அரசியலில் தமிழர்களுக்கு ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய ஒருவராக முன்னிலைப்படுத்தி பிரச்சார நடவடிக்கைகள் நடைபெறுகிறது. நீங்களும் இவற்றுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்ற முறையிலும், அதே வேளையில் டாக்டர் அர்ஜுனாவை முன்னிலைப்படுத்துவதில் சில செயல்பாடுகளில் ஈடுபட்டவர் என்கின்ற சில தகவல்கள் எமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அவற்றை வைத்து நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்களை சொல்லுங்களேன். சில செயற்பாடுகள் அல்ல, அநேகமான கணக்க நிறைய செயற்பாடுகள் நடந்திருக்கிறது. இவருக்கு ஒரு தமிழருக்கான முகவரியை கொடுப்பதற்கான அந்த பாடல் கூட, அந்த பாடலில் கூட என்னுடைய உருவம் வருகிறது. தடைகளை உடைத்திட வருவான் அந்த செல்லப்பா, தேனிசை செல்லப்பா அவர்கள் அந்த பாடல்ல இருக்குது. பன்னி மைந்தன் என்பவர் லண்டனில் இருந்து முன்னாள் போராளி என்று சொல்லப்படுகிறவர், அவருக்கான அதாவது கண்மூடித்தனமான ஆதரவு என்கின்ற வகையிலே இன்றும் அவருக்கு ஆதரவாக அவருக்கான நிதி சேகரிப்புக்காக அவர் நிதி கையாளுகின்ற செயல்பாடுகளை கையாளுபவராக தன்னுடைய அந்த கணக்கிலே எல்லாம் தன்னுடைய தொடர்புகளுக்கு ஆதரவு தொடர்புகளுக்கு பன்னி மைந்தனின் தொலைபேசி இலக்கத்தை கொடுத்து ஒரு செயல்பாட்டை செய்கிறார். அவர் நிறைய இடத்துல இவருடைய நகர்வு முழுவதற்கும் வந்த தவறான விஷயங்கள் யாவத்தையும் வெட்டி வெட்டி விலத்தி கொண்டு போனான் ஒரு கட்டத்தின் வரைக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு இவருடைய செயற்பாடுகள்ல முன்னுக்கு பின் முரண் அதை விட நிதி தொடர்பான விடயங்கள்லையும் நிறைய எனக்கு சகிக்க முடியாத ஒரு நிர்பந்தம் வந்ததோட வன்னிமைந்த டிக்டாக்ல இருந்தே நான் முற்று முழுதாகவே வெளியேறினேன். டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அரசியலில் வந்து சாதிக்க விரும்புவது அல்லது அவர் செல்லுகிற பாதை
உண்மையான நேர்மையான பாதையாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த நேர்மையான பாதையாக இருக்கும் என்று நான் நினைத்திருந்தால் அந்த டிக்டோக்கை விட்டு கூட வெளியேறி இருக்க மாட்டேன். அப்படியே தொடர்ந்து அடுத்த ஊடக சந்திப்பின் மூலம் எங்களுடைய மக்களுக்கு ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தினேன். எங்களுடைய மக்கள் வந்து சொல்லில் மட்டுமல்ல செயலில் கூட உப்பு தேடுகின்றவர்கள் தான் தமிழர்கள் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அப்ப இந்த இடத்துல வந்து இவர்கள் இந்த செயல்ல எந்த ஒரு தெளிவும் இல்லை. இன்றைக்கு மயூரன் அவர்கள் வழங்கின செவ்வியில வந்து எந்த ஒரு உப்புமே இல்லாத ஒரு விடயமாகவும் நிறைய விடயங்களை அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். நிதி சேகரிப்பு தொடர்பான எல்லா விடயங்களையும் தனக்கு சம்பந்தம் இல்லை என்றதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். மற்றது இந்த அமைப்பு அவர்களுடைய சுயேட்சை குழுவினுடைய நிலைப்பாட்டில் கூட தனக்கு முடிவெடுக்கும் திராணி கூட இல்லை என்பதையும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார். அப்ப இந்த இடத்துல தமிழர்களை கொண்டு நான் இப்படி அடகு வைக்கும் ஒரு செயற்பாடை கொண்டிட கூடாது. ஏன்னா எனக்கு சரியான இதில் ஒரு இதுல ஆரம்பத்தில் இருந்து இந்த விடயத்திலே இந்த பந்தை தட்டி கொண்டு போயிருக்கு. எனக்கு சரியான கவலையா போயிட்டு இது நான் தமிழ் இனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொண்டு வந்து நிறுத்த போகிறேனோ என்ற ஒரு கவலை கொண்டு வந்தது. என்னுடைய உள்ளுணர்வு என்னை கொல்ல தொடங்கி விட்டது. அதாவது ஒரு விளக்கமாக கேட்கிறேன் டாக்டர், அதாவது நீங்கள் குறிப்பிட்ட தேனிசை செல்லப்பா அவர்களுடைய பாடல் எல்லாம் உண்மையில் அந்த காலகட்டத்திலே நாங்கள் நிச்சயமாக அவர் ஊழல் ஒழிப்பதற்கு தகுந்தவர், அதை செய்வார், துணிச்சலாக செய்கிறார் என்கின்ற வகையில் ஆதரவை கொடுத்தவர்களுள் நாங்களும் நிச்சயமாக அதில் ஒருவராக இருக்கிறேன். நான் அவரை 2 தடவை செவ்வி கண்டிருக்கிறேன், பலரோடு வாதிட்டிருக்கிறேன், பலருக்கு அவருக்காக பல சந்திப்புகள், கலந்துரையாடல்கள், ஆதரவு தளத்தை நாங்கள் அதிகப்படுத்தி இருந்தோம். இந்த இடத்தில் நீங்கள் இப்பொழுது குறிப்பிடுகிற இந்த புரட்சி அல்லது அந்த குழு உருவான கதையை மயூர் அவர்கள் அழகாக இன்றைய ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டதை போல் நேரத்துக்கு நேரம் நிலையான சிந்தனை இல்லாத ஒருவராக, ஒரு பிரதிநிதியாக அவர் இந்த பாராளுமன்றத்திற்கு செல்வது என்பது ஒரு கதிரியை வீணாக்குகின்ற ஒரு செயற்பாடா என்று பலர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு கதிரியை என்றது சிறிய விடயம். ஒரு இனத்தின் எதிர்காலத்தையே நாம் என்ன சென்றா ஒரு இனம் தன்னைத்தானே தற்கொலை செய்து இறப்பதற்கு சமனான ஒரு விடயத்தை தான் இங்கே நடக்கின்றது. அதாவது இந்த வன்னிமைந்தனுடைய டிக்டாக் தளத்தின் ஆரம்ப போக்கை விட அந்த வன்னிமைந்தனுடைய டிக்டாக் தளத்திற்கு ஆரம்பத்தில் அந்த டிக்டாக் தளத்தையே இப்படி மாற்றுவோம் என்று மாற்றினது. அப்ப அந்த தளத்தை மாற்றினதுக்கு பிறகு இவருடைய பிரசன்னம், அதே நேரம் இவருக்கான பாடல்கள், இந்த விடயங்கள் எல்லாத்திலையும் சம்பந்தப்பட்டிருக்க அந்த பாடல்ல இந்த தென்சை செல்லப்பாண்ட பாடல் வந்து இவருக்கு வந்த மிகப்பெரிய உலக தரத்துல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த ஒரு விடயம். அந்த இடத்துல நான் முக்கியமா அதுல கவனிச்சு கொண்ட விடயம் ஏனென்றால் இந்த இடத்துல நான் ஒரு பெருமதி இல்லாதவனாக நான் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல என்னுடைய இதே ஷர்ட்டோட இதே ஷர்ட்டோட தான் யாழ்ப்பாண நூலகத்துல இருந்து அந்த நடந்து வர்ற ஒரு காட்சி உண்டு. அந்த இதுல தடைகளை உடைத்திட என்ற வரியில வருகுது. ஏனென்றால் அந்த இடத்துல நான் ஒரு எனக்குன்ற ஒரு இது அந்த குயினோண்ட வெக்காட்டிக்கு ஒரு இந்த சதுரங்க கட்டைய வெக்காட்டிக்கு இந்த இதுக்கு நான் சொந்தக்கார இந்த நிகழ்ச்சி நிரலுக்குள்ள நான் இருக்கிறேன் என்றது தெரியாம போயிடும். அப்படின்னா இல்ல அந்த பாடலை உருவாக்குகிற அந்த காலங்கள், அந்த சிந்தனையை எப்படி சொல்லுவீர்கள்? அதாவது உண்மையில் அவரை முன்னிலைப்படுத்தி ஒரு மாற்றத்தை, ஒரு செயல்பாட்டை செய்யலாம் என்று நம்பியவர்களுள் டாக்டர் நாகநாதன் முதன்மையானவர் என்று சொல்லலாமா? அப்படியல்ல, எனக்கு அந்த இடத்தில் நான் ஒரு சதுரங்க கட்டியை நான் அங்கே வைக்கிறேன் என்றால் நான் சர்வதேச ராஜதந்திரன் தொடர்பான இப்ப ராஜதந்திர கற்கையில நிறைய நல்ல அக்கறை இருக்குது. அப்ப அதுல ராஜதந்திர கற்கையை கொஞ்சம் காலமா படிச்சிருக்கிறேன். அப்பதான் பார்த்தேன் எகிப்து இப்படியான நாடுகள்ல இந்த கிளர்ச்சி குழுக்களை உருவாக்கினால் அந்த கிளர்ச்சி குழுக்கள் எப்படி இயங்கும், அந்த கிளர்ச்சி குழுக்களின் போக்கு, அந்த கிளர்ச்சி குழுக்கள் தொடர்ந்து அரசாங்கத்தை தக்க வைக்குமா, இப்படியான கணக்க விடயங்களை நான் அறிந்திருந்தேன். அப்ப
இவரை வந்து ஒரு கிளர்ச்சி குழுவாக மட்டும்தான் நான் கருத்தில் கொண்டபடியால் தான் அந்த இடத்தில் ஒரு செக் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு மேடாக்கக்கூடிய ஒரு செக் ஒன்றை நான் வச்சினேன். இப்பொழுது அந்த எதிர்பார்ப்புகளை இந்த விதத்தில் டாக்டர் அர்ஜுனா இல்லாமல் செய்து விட்டார் என்று பலர் பலவிதமாக சொல்லுகிறார்கள். பொதுவாக அவருக்கு கிடைத்த ஆதரவு தளம் இன்றைக்கும் கூட இவ்வளவு விஷயங்களை செய்கிறார், அவற்றை கண்மூடித்தனமாக விட்டுவிட்டு அவரை உசுப்பேத்துகிறார்கள். இப்பொழுது உடனடியாகவே மயூரனை துரோகி என்று வன்னி மைந்தன் அவர்கள் பதிவொன்று விட்டிருக்கிறார்கள். இப்படியான செயல்பாடுகள் இந்த டாக்டர் அர்ஜுனாவை சரியான வழியில் வழிநடத்தவில்லை என்ற ஒரு கவலை நமக்கு இருக்கிறது. நீங்கள் அப்படி யோசிக்கவில்லையா டாக்டர்? மயூரன் வந்து இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன விஷயம் அவ்வளவுமே அப்படியே ஒரு தெளிவாகத்தான் இருக்குது. இந்த இடத்தில் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பதுதான் அந்த அவர்களுடைய தொழிலாக மாறிவிட்டது. அதனால் மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய சம்பவமாகிறது. ஆனால் ஏன் இந்த வன்னிமைந்தன் இப்படி ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கின்றார் என்ற கேள்விக்கு எனக்கு விடை தெரியவில்லை. ஏனென்றால் வன்னிமைந்தனை நான் 20 வருடத்துக்கு மேல் நட்பாக இருந்திருக்கிறேன். ஆனா வன்னிமைந்தனை நினைக்கும் போது என்ன வன்னிமைந்தனை ஏன் இப்படி ஒரு தவறுதலான ஒரு இதுக்குள்ள கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கிறார் என்ற மிகப்பெரிய ஒரு வேதனை இருக்குது. அதே நேரம் இந்த விடயங்களை நான் வெளியே கொண்டாவிட்டால் என்னுடைய உள்ளுணர்வுக்கு நான் தவறானவனாக போவேன். இதேவேளையில் அவருடைய நடத்தைகள், அவருடைய பேச்சுக்கள் மற்றும் அவருடைய வழக்குகள், அந்த வழக்குகள் எங்கே போய்கொண்டிருக்கிறது? இத்தனை வழக்குகள் இருக்கிறது. மயூரனுடைய செவ்வியில் மயூரன் குறிப்பிட்டிருந்தார், தன்னோடு பேசுகிற பொழுது அவர் சொல்லுவாராம், உனக்கே சொல்லாத கல விஷயம் இருக்குது என்று. இப்படியாக பல விடயங்களை ஒழித்து வைத்திருக்கிற ஒருவரைத்தான் அவர் எல்லாவற்றையும் சொல்லுகிறவர் என்று மக்கள் ஏமாறுகிறார்கள் என்பது ரொம்ப பலவர்த்தமாக இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டுமென்றால் என்ன செய்யலாம்? நீங்கள் என்ன செய்ய முயற்சி எடுக்கிறீர்கள் டாக்டர்? இது என்னென்றா, இந்த இடத்துலதான் நான் துப்பாக்கி படத்தின் முழு சீனையுமே வடிவா தெளிவா சொல்ல வேண்டி இருக்கு. என்னென்றா, இந்த வன்னிமைந்தனின் தளத்தில் வந்து என்னை துரோகி என்று ஒரு இது வரலாம், சரி பரவாயில்லை. ஆனால் வன்னிமைந்தனுடைய மனத்தில் நான் துரோகியாக மாட்டேன். மற்றது என்னென்றா, இந்த விடயத்துக்குள்ள நான் இவ்வளவு தூரம் ஒவ்வொரு இடத்திலும் இதை நகர்த்தி கொண்டு சென்றிருக்கின்றேன். அந்த நகர்த்தி கொண்டு சென்றதுல இப்ப ஏ பிளான் பி பிளான் என்று அந்த பிளான் போட்டுக்கொண்டுதான் போயிருக்கேன். அப்ப இதுல ஒரு டைனமிக் பிளான் ஒன்றுதான் இடையில ஓடிக்கொண்டிருந்திருக்கிறது. இப்ப அந்த அவையின் தளத்தை அந்த கைவிட்டதுக்கு பிறகு அவர்களுக்கு எந்த ஒரு பிளானும் இல்லாம நிதி பிளான் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்குது. அப்ப இவரிடையும் நிதி பிளான் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்குது. இந்த இடத்துலதான் அந்த துப்பாக்கி படத்துல வர்ற விட்ஜெட் நேரையே வர்றார், என்ன நடந்திருக்குன்னு தெரியாரு. அது மாதிரிதான் இந்த இடத்துல நான் நேர இறங்க வேண்டிய ஒரு தேவையும் வந்துச்சு. பலர் இப்பொழுது ஒதுங்கிக் கொண்டார்கள், ஆனால் இன்னும் ஒரு சிலர் வேண்டுமென்று செய்கிறார்களா என்று கூட எண்ண தோன்றுகிறது. அவரை ஆதரித்து அவர் செய்வது அவ்வளவும் சரி, அவருக்கு எதிராக கிளம்புகிறார்கள். தமிழர்களுக்காக சிறை சென்றார் என்று சொல்லுகிற ஒரு அளவுக்கு தமிழர்கள் மூடர்களாக இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு என்ன பதில்? தமிழருக்காக சிறை சென்றது என்ற தவறான கருத்து. ஒருபடியான இது வாதாடுபவர்கள் இல்லாத நிலைமை. மற்றது ஆதாரமாக சட்ட ரீதியான ஆதாரங்கள் எதையும் வழங்கவில்லை. அதாவது ஆடியோக்களை வழங்கினால் அந்த ஆடியோக்கள் எதையுமே சட்டத்தில் எடுபடா. அப்ப எடுபடாத ஆதாரங்களை நிலையில் சிறை தலைநகர படத்துல வடிவேல் சிறைசு போன மாதிரி ஒரு சம்பவம் மட்டும்தான். ஒரு வைத்தியராக இருந்து அந்த வைத்தியராக கடமையாற்றாமல் தன்னுடைய சேவையை மக்களுக்கு வழங்கக்கூடிய நல்வாய்ப்பை எல்லோருக்கும் கிடைக்காது. அரசியல்வாதியாக எவரும் பெறலாம், ஆனால் வைத்தியராக எல்லாரும் வர முடியாது. கற்று தேர்ந்து அதற்காக படித்து வந்த ஒரு விடயத்தை அவர் செய்யாமல் திரிவது என்பது மன வருத்தத்துக்குரிய விடயம் இல்லையா? என்னண்டா, இதில் அவர் வந்து இப்படி ஒரு அரசியல் தான் பாதை என்று தெரிந்து விட்டாரோ தெரியவில்லை. ஆனால் மருத்துவ ரீதியாக நியாயமான விடயத்தை செய்திருக்கலாம். அப்படி ஒரு இப்ப நான் என்னை பொறுத்தவரையில் மருத்துவ துறை கூடாக ஒரு அரச மருத்துவர் சங்கத்துக்கூடாகவே ஏற்கனவே 2020 ஒரு விசாரணை ஒன்றை ஒரு குற்றப்பத்திரிகையை கூட போடக்கூடிய அளவுக்கு அரச மருத்துவர் சங்கத்தை கூட எங்களுக்கு ஒரு அந்த ஊடகமாக பாவிப்பதற்கு
நான் கற்றுக்கொண்டேன். அவ ஒவ்வொரு விடயத்திலையும் இப்ப அந்த தளத்துக்கூடாக எப்படி நாங்கள் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ராஜதந்திர நகர்வை கொண்டு வர வேண்டும் என்றுதான் உண்மையான தேவை. இப்ப இவருக்கு வந்து நான் ஆதரவு கொடுக்கும் போது நான் கடமையாற்றி கொண்டிருந்தது வந்து அரச மருத்துவர் சங்கத்தின் ஒரு தலைவருக்கு கீழேதான் நான் என்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தேன். அப்ப அந்த இடத்துல அவருடைய எதிர்ப்பையும் நான் சம்பாதிக்க கூடாது, அதேவேளை மருத்துவர்களுடைய எதிர்ப்பையும் சம்பாதிக்க கூடாது, அதே நேரம் இவருடைய போக்கில் எவ்வளவுக்கு நியாயம் இருக்கின்றதையும் நான் பேலன்ஸ் பண்ணி கொண்டுதான் இருந்தேன். அப்ப இந்த பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்கதான் இந்த இடத்துல எங்களுக்கு இப்படி போகுது. இப்ப எதிர்காலத்தில் இப்படி ஒரு நல்ல தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்கு இவர் தேவையற்றவர் என்ற ஒரு விடயத்தை உணரக்கூடியதா வந்துச்சு. அப்ப இப்படி தேவையில்லாத ஒருவாக வச்சுக்கொண்டு இவ்வளவு பிளானையும் போட்டு இத்தனை வருஷமா, இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, இது ஏற்கனவே 2017 ஒரு மரண விசாரணை அதிகாரி இப்படி இந்த மருத்துவ மாஃபியா விஷயத்துல நியாயமான செய்திருக்கிறார். அப்ப அவர் செய்த விஷயங்கள்ன்ற இதுக்குள்ளையும் நான் பின்னணியில இருந்திருக்கிறேன். அப்ப அதுக்கு பிறகே ஒரு சிறுமியின் கை தொடர்பான விடயத்திலையும் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த விடயத்துல முழுக்க அவருக்கான மருத்துவ ரீதியான அறிவூட்டல வந்து நான் செய்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த ஒரு தகவல் வந்து பிழையாக இருந்தால் அந்த விடயத்தை என்ன நடக்கும் என்றால் அப்படியே தொப்பிக்கே பிழை என்று சொல்லி போட்டு அந்த விடயத்தை அப்படியே தூக்கி எறிஞ்சிருவினான், அந்த தூக்கி அப்படியே தள்ளிப்பட்டுரும். அப்ப அதுக்காக அந்த விடயத்தை எவ்வளவுக்கு நகர்த்தோணுமோ அந்த விடயத்துல நான் மேக்சிமம் நகர்ந்து கொண்டுதான் இருந்திருக்கேன். அப்ப என்னுடைய சமூகத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் திறம்பட செய்து கொண்டிருந்திருக்கேன். அப்ப இவர் வந்து இந்த இடத்துல ஒரு அதிகாரியாக இருந்து அந்த தன்னுடைய இதை செய்து கொண்டு போயிருந்தால் இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு அந்த ஒரு அதிகார இதுக்களையும் ஒரு நல்ல இதை கொண்டு போயிருக்கலாம். அர்ஜுனா அவர்களை வழிநடத்தலாம் அல்லது அவரை சரியான முறையில் கொண்டு இந்த செயல்பாடுகளை, என்றால் துணிகரமாக இந்த செயல்பாடுகளை செய்தவர் என்ற முறையில் அவருக்கு வழிகாட்டுதல் மூலம் வழி கொண்டு வரலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? என்னால நம்ப முடியாத அளவுக்கு போயிட்டேன். என்னென்னா இவரிடம் வந்து நான் எந்த ஒரு தடவையும் ஒரு நிமிடம் இல்லாது ஒரு ரெண்டு நிமிடத்துக்கு மேற்பட்டு எந்த ஒரு இடத்துலையுமே கதைச்சதுக்கான ரெக்கார்டு இல்லை. ஏனென்றா இந்த இடங்கள்ல நான் எல்லாத்துலயும் இப்படி ரெக்கார்ட் ஒன்று வரலாம் இப்படி ஒரு விஷயத்தை நிதானமாகத்தான் யோசித்து கொண்டிருந்தேன். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் இது அப்ப இந்த தக்கம் வந்து இவைகளுக்கு தெரியாமலே, இப்ப உதாரணமாக பர்மாவில இருந்து தேக்கு மரத்தை ராஜராஜ சோழன் வெட்டி போட்டு விட்டான், ஆனா நீரோட்டத்துக்குள்ளாலதான் வந்தது. அப்ப இவருக்கு தெரியாது இவருடைய ட்ரக் இப்படித்தான் மாறுகிறது என்று. அப்ப இயற்கையாலதான் இந்த ட்ரக்கை மாத்தி கொண்டு வந்தமே ஒழிய இந்த ட்ரக்கை நாங்க சொல்லி மாத்தக்கூடிய இது அங்க எதுவுமே இல்லை. இப்ப இதாலதான் வன்னிமன்னன் தளமும் என்ன செய்யுது எல்லாருமே தாளம் போட்டு கொண்டிருக்கிறான். வன்னிமைந்தனுடைய தளத்தினுடைய பாதை அவருக்கான நிதி பங்களிப்பை வழங்குவது. ஆனால் அந்த விடயங்களில் ஏன் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தான் செய்கிற வெளிப்படை தன்மையை முற்று முழுதாக மறைக்கிறார்? தன்னிடம் நிதி வரவில்லை, எனக்கு ஒரு காசும் தரவில்லை, அவர்களை நேரடியாக கொடுக்கிறார்கள், இப்படியெல்லாம் அவர் பொய் சொல்லுகிறாரா என்று மக்கள் எண்ணுகிற அளவுக்கு அவர் மீது வெறுப்பு கொள்ளுகின்ற நிலையையும் நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நான் இந்த விடயத்தை எல்லாவற்றையும் உடைக்க வேண்டும் என்பதுதான் இப்ப என்னுடைய மெயின் டார்கெட்டா இருக்கு. ஏனென்றா இது எங்களுடைய சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு துரோகமாக மாறிவிடும். நான் இவர்கள் யார் துரோகி என்று சொன்னாலும் அக்கறை இல்லை, ஆனால் இந்த விடயத்தில் நான் என்னுடைய இனத்துக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். மயூரன் அவர்களும் இப்பொழுது வெளியில் வந்து சமூகத்தில் சில தெளிவுகளை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிலை, அவர்களுக்குள் பிளவு வருகிறது அல்லது கருத்து முரண்பாடு வருகிறது என்று வருகிற பொழுது அவர் அர்ஜுனாவோடு தாங்கள் தொடர்ந்து பயணிக்கின்றோம், ஆனால் பல விடயங்களுக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்று கவலை தெரிவித்திருக்கிறார். மொத்தமாகவே கட்டுப்பாடு தன்னிட்ட இல்லை என்றார். அப்போ தான் கூட என்னது இந்த விடயத்துக்குள்ள இல்லை என்றத இன்டிரெக்டாக சொல்ற மாதிரி தான் இருக்குது. அதே நேரம் இவரை யாராலையும் திருத்தலான்றதையும் அவர் சொல்றார். அப்ப இதுல மொத்தத்துல அவரே அவர் எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்லியிருக்கிறோம்டா, இது
வேலைக்கு ஆகாதன்று. அவருக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவரை உசுப்பேத்துகிறார்களே, இவ்வளவு தவறு செய்கிறார், இவ்வளவு தவறான செயல்பாடுகளை செய்கிறார், இவ்வளவு வழக்குகள் இருக்கிறது, பொய் பேசுகிறார், ஒழிக்கிறார், மறைக்கிறார், போலியாக நடிக்கிறார், இப்படி என்று தெரிகிற பொழுது மயூரன், மயூரனுக்கு அடுத்த யோகபாலன் தான் சென்சிபிளான மிகவும் சரியான அணுகுமுறையோடு மக்களை நாடி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வெளிப்படைத்தன்மையோடு வந்திருப்பதாக பார்க்கிறேன். இந்த ஊசி கட்சி 17 எங்கே போக போகிறது? இதில் வந்து என்னை பொறுத்தவரையில் இவர்களுடைய செயற்பாட்டில் ஒரு நிதானம் இல்லை. மற்றது இவர்களுடைய செயற்பாடு இந்த இருவரும் செயற்படுவதற்கு கூட அங்கே அனுமதி இல்லை. அப்படி நிறைய ஒரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விச சக்கரத்துக்குள் தான் போய்கொண்டிருக்கின்றது. இந்த விச சக்கரத்துக்குள்ள இவர்கள் வந்து சிக்கப்பட்டு தமிழினத்தை இவர்கள் மோதிக்கொள்வதற்கான நேரம்தான் உருவாகுமே ஒழிய தமிழினத்துக்கு எந்த ஒரு உருப்படியான விலையும் செய்யறதுக்கான காலம் இனி உருவாகாது. டாக்டர் நாகநாதன், இந்த இடத்திலே இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அர்ஜுனாவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறார்கள், ஆகவே இவர்கள் விலை போய்விட்டார்கள், நீங்கள் வைத்தியர்கள் அல்லது அவருக்கு சில பேருடைய பெயரை கூட குறிப்பிடலாம், டாக்டர் நாகநாதன் அவர்களுக்காக தன்னை ஓரங்கட்டுவதற்காக வந்திருக்கிறார், பாலசிங்கம் பிரபாகரன் இன்னொரு கட்சிக்காக அல்லது யாருக்காக வந்து பேசுகிறார் என்று. ஆனால் ஒரு சமூக பொறுப்புள்ளவர்களாக நீங்கள் சொன்னதைப் போல இப்படியான ஒரு திடமில்லாத ஒருவரை தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக நாங்கள் இந்த தேர்தலில் நிறுத்துவது என்பது தமிழ் இனத்திற்கு அவமானம் என்ற ஒரு விடயத்தை தான் நீங்களும் சொல்லுகிறீர்கள். இல்ல, அவர்கள் வந்து இனி வந்து எப்படியோ ஜோசிப்பினம் இப்ப தனியே ஒரு இப்ப இந்த விடயத்தை எப்பயோ ஒரு கணத்துல அவையில் ஜோசிப்பினம் நாங்களே இப்படி ஒரு பிழையான இதை மேலே கொண்டிருக்கின்றோம் என்ற விடயம் அவர்களுக்கு வந்து கணக்க விடயம் தெரிந்திருக்காது. இப்ப இவர்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கிரீன்ல இந்த பிஹைண்ட் ஸ்கிரீன்ல யார் யார் இருக்கிறோம்டா அவையில் நெச்சு கொண்டிருந்தது அந்த விக்கி பாலா சார் அப்படி ஒரு கொஞ்சம் பேர் தான் நெச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா பிஹைண்ட் ஸ்கிரீன்ல அவையலுக்கு பக்கத்திலேயே பிஹைண்ட் ஸ்கிரீன் தான் இருந்திருக்குன்ற விஷயம் அவையலுக்கு இந்த இப்ப இந்த காணொலிக்கு பிறகுதான் அவையலுக்கு தெரிய போகுது. பிஹைண்ட் ஸ்கிரீன் இன்னும் ஒரு தளத்திலும் இருக்கிறது. இப்படி நிறைய தளங்கள்ல பிஹைண்ட் ஸ்கிரீன் இருக்கிறது. அப்ப பிஹைண்ட் ஸ்கிரீன் பரிமாணம் வந்து மிக பெரிதுன்றதை அவர்கள் விளங்கிக் கொள்ள போறணும். ஆகவே இதுல தாங்கள் எப்படி ஒதுங்கி கொள்ளலாம் என்றதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய தேவை. அப்ப இவர்கள் ஒதுங்கி கொள்றத கூட எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு இதாத்தான் இருக்கு. வேணுண்டா இது அடுத்த கட்டத்துக்கு இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு அடுத்த கட்டத்துக்கு இது நகரும் கட்டாயம். நாம் இப்படி பேசினாலும் அல்லது நீங்கள் இந்த கருத்துக்களை துணிகரமாக வெளிப்படுத்துவதற்கு முன்வந்தாலும் அர்ஜுனாவினுடைய பயணத்தை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். மக்கள் அவருக்கு பண ரீதியாக அவர் இதால் பலனடைந்து விடுவார். அதாவது ஒவ்வொரு முறை அவருக்கான ஆலோசனைகளை வழங்குகிற பொழுதோ அல்லது அவருடைய குணாதிசயங்களை விமர்சிக்கிற பொழுதோ எங்களை துரோகிகளாக்கி தன்னை ஹீரோவாக்குகின்ற ஒரு வகையிலே அவர் இந்த பயணத்தை சமூக வலைத்தளங்களின் ஊடாக செய்து கொண்டிருக்கிறார். அதிலே அவர் வெற்றியும் கண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெரிய வளைய தமிழரசு கட்சி அல்லது பெரிய தலைவர்களுடைய செவ்விகள் பேட்டிகள் மட்டும் ஒளிபரப்பாகிறது. அதை விட்டால் அர்ஜுனாவுக்கு பின்னாலே கார் அழைச்சு அர்ஜுனா எங்க போறார், யாரோட கதைக்கிறார், யாரை கண்டுபிடிச்சு கொஞ்சுறார், யாருக்கு சாப்பாடு தீத்துறார் என்றதும் அதுக்கு பிறகு அர்ஜுனா போடுவார் தான் எங்க போய் சாப்பிட்டேன், எவ்வளவுத்துக்கு சாப்பிட்டேன், ஆராதரோட இருந்து சாப்பிட்டேன், இதை அவர் போடுவார். இதை பார்த்து மகிழ்கிறார்கள். நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் டாக்டர்? இது ஒரு அந்த இந்த டிக்டாக் இதுகள் எல்லாம் இப்படி அந்த சாப்பிடுதல் இது தொடர்பான காணொலிகளை போட்டால் அதுக்கு அந்த வியூவர்ஸ் கூறுறது ஒரு இது இருக்குது. அந்த பர்தெல்லாம் பிரான்ஸ்ல பர்தெல்லாம் வந்து அந்த சாக்லேட் சாப்பிடுற ஒரு மாடலை வச்சிருந்தவர் அந்த பொறிமுறை இங்க நடந்து கொண்டிருக்குது. அது ஒரு விடயம் அல்ல. டாக்டர் நாகநாதன் இப்பொழுது துணிகரமாக இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று எம்மோடு தொடர்பு கொண்டு நீங்கள் இணைந்து கொண்டீர்களே. நீங்கள் செய்வது சமூக கடமையா
அல்லது தனிப்பட்ட பின்னணியோடு நீங்கள் இந்த செயற்பாட்டை செய்கிறீர்களா செய்கிறீர்கள் என்று விமர்சிப்பார்களே, அதை பற்றி நீங்கள் அச்சப்படாமல் நீங்களும் துணிகரமாக இதை தடுக்க வேண்டும் அல்லது மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு சமூக பொறுப்போடு வந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். இது என்னுடைய சமூக கடமையாக மட்டும்தான் நான் பார்க்கின்றேன். இந்த விடயத்தின் பின் எந்த ஒரு இதையும் எதிர்பார்க்க இல்லை. அதே நேரம் எனக்கான எந்த ஒரு ஆபத்துக்களையோ எதிர்களையும் பற்றி நான் இந்த இடத்தில் கருத்தில் எடுக்க மாட்டேன். ஏனென்றால் நாளை இந்த விடயத்தை நான் நகர்த்தாமல் விட்டால் நான் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்வேன். அதாவது அந்த ஹெவின் காட்டர் இந்த ஒரு படம் ஒன்று, அந்த இதுல அந்த கழு ஒன்று ஒரு புள்ளி ஒன்று சாப்பிடுறதுக்கு இருக்குது. அப்ப அந்த ஹெவின் காட்டர் வந்து அந்த கழுகிட்ட இருந்து அந்த பிள்ளையை காப்பாற்றி இருக்கலாமே என்று தான் நினைக்கிறார். என்னென்ன தான் அந்த படத்தை எடுத்து தான் பிரபஞ்சம் அடைஞ்சதை மட்டும்தான் செய்தனு. அப்ப அதுக்கு பிறகு அந்த ஹெவின் காட்டரை தற்கொலை செய்யறாரு. அப்ப அந்த அளவுக்கு உள்ளுணர்வு என்றது மிகப்பெரிய ஒரு விடயம். அந்த உள்ளுணர்வை தாண்டி என்னால் நகரவே முடியாது. அருமையான ஒரு உதாரணம். இப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. தெரிகிறது தவறு என்று தெரிகிறது, பிழையானவர் என்று தெரிகிறது, பிழையான பயணத்தில் போகிறோம், மக்கள் ஏமாறுகிறார்கள் என்று தெரிகிறது. அதை நீங்கள் சுட்டி காட்ட வந்திருக்கிறீர்கள். டாக்டர் அர்ஜுனா, சாவகச்சேரியில் வெளிக்கொண்டு வந்த விடயங்கள், சாவகச்சேரியினுடைய அந்த சத்திர சிகிச்சை பிரிவு இயங்காத நிலை பற்றி வெளியிட்டிருந்தார். இப்பொழுது அது இயங்க ஆரம்பித்திருக்கிறது. அவருடைய பல விடயங்கள், அவர் சுட்டிக்காட்டிய விடயங்கள் சீராக இப்பொழுது நடைபெறுவதாக குறிப்பிடப்படுகிறது. வடக்கு கிழக்கு பகுதிகளில் வைத்தியசாலைகளில் ஓரளவு முந்தியதை விட அசட்டை இனம் இல்லாமல் கொஞ்சம் கவனிப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று, இவருடைய இந்த செயல்பாடு தான் அதை உருவாக்கியது என்று பேசுபவர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக அது உருவாக்கி இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்தவரையிலே அந்த மாற்றம் என்பது இல்லை. இந்த விடயத்தில் வந்து நான் சிவாஜி படம் மாதிரியான ஒரு மாற்றத்தை தான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லுவது முதல்வன் படம் போன்ற ஒரு மாற்றத்தை சொல்லுகின்றீர்கள். நிறைவாக டாக்டர் அர்ஜுனாவுக்கு டாக்டர் நாகநாதன் சக தொழிலில் உள்ளவராகவும் பல மாற்றங்களை எதிர்பார்ப்பவர், டாக்டர் அர்ஜுனாவுக்காக ஒரு பாடலை உருவாக்குவதில் பின்னணியில் இருந்து இயங்கியவர், அவரை ஒரு ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும், அவரால் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருந்து சற்று ஏமாற்றத்தோடு இருக்கின்ற நீங்கள் இப்பொழுது அர்ஜுனா, டாக்டர் அர்ஜுனாவுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது அல்லது உங்களுடைய அறிவுரை ஆலோசனை இந்த ஊடகத்தின் ஊடாக என்னவாக இருக்கும்? அப்படி எந்த ஒரு அறிவுரை ஆலோசனையையும் கேட்கக்கூடியவராக இருப்பார் என்பது எனக்கு மிகவும் சந்தேகத்துக்குரிய விடயம். எங்களுடைய இனத்தை பற்றி சிந்தித்து கொண்டு எங்களுடைய இனத்தை இன்னும் காயப்படுத்தக்கூடாது என்பதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அறிவுரை. எங்களுடைய இனத்தின் மீது விளையாடாதீர்கள். இது வலி சுமந்த இனம், அந்த இனத்தின் மீது விளையாடாதீர்கள். அந்த ஒரே ஒரு வசனம்தான் இங்கே கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அறிவுரை. என்னுடைய இனத்தின் மீது விளையாட வேண்டாம். அந்த இனத்தின் வலி ஒரு மிகப்பெரிய கோபமாக இதாக மாறும், நெருப்பாக மாறும். உண்மையில் அவரோடு களத்தில் நிற்பவர் மற்றும் அவருக்காக பல விடயங்களை பின்னணியில் நின்று முன்னெடுத்தவர் என்கின்ற முறையில் சமூகத்தின் அக்கறை கொண்டவராக தமிழகத்தின் விடிவுக்காக இதையாவது செய்ய வேண்டும் என்ற விருப்பமுடையவராக இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் டாக்டர். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஒற்றை விரல் நீட்டில் தமிழரை ஒன்றாய் அணி கூட்டி கடலெறி முற்றம் வரை நின்ற ஒரு